கேரளாவை சேர்ந்த 5 பேரை கடத்தி தனி அறையில் அடைத்து வைத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை அபகரித்த வழக்கில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலம் ஆழப்புழையை சேர்ந்தவர் உன்னிகிருஷ்ணன். திருப்பூர் பகுதியை சேர்ந்த சிலர் அவரை தொடர்பு கொண்டு குறைந்த விலைக்கு நிலம் உள்ளதாகவும் 5 லட்சம் பணம் கொடுத்தால் நிலத்தை பதிவு செய்து தருகிறோம் என்றும் கூறினர். அதனையடுத்து கடந்த 10ஆம் தேதி அவர் தனது 4 நண்பர்களுடன் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் பகுதிக்கு வந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த 10 பேர் கொண்ட கும்பல் அரிவாள், கத்தி உட்பட பயங்கர ஆயுதங்களோடு அவர்களை கடத்தி தனி அறையில் அடைத்து வைத்து பணம் மற்றும் நகை உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்கள் யார் என்று விவரம் தெரியாததால் உன்னிகிருஷ்ணன் மற்றும் நண்பர்களின் குடும்பத்தார் பாலக்காடு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். அது குறித்து விசாரித்த காவல்துறையினர் குண்டடம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து அவர்கள் 5 பேரையும் மீட்டனர். இந்நிலையில் குற்றவாளிகள் 4 பேரும் திருப்பூர் மாவட்ட இடையங்கிணறு பகுதியில் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அப்பகுதியில் தீவிர சோதனை நடத்திய காவல்துறையினர் சுரேஷ், சரவணன், செந்தில், நடராஜ் ஆகியோரை கைது செய்தனர். மற்றொரு நண்பரான ஸ்ரீராம் என்பவரையும் அவர்கள் கைது செய்தனர். நடராஜ், வீரன்ற சரவணன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அந்த செல்போன்ஸ் டிவோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 6 பேர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளிகள் 5 பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.